வியூவர்ஸ், வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, சீக்கிரமா எப்படி கன்சீவ் ஆகுறதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். அது சில பேர்லாம் நினைச்சிருக்காங்க மந்த்லி ஒரு தடவை ரெண்டு தடவை ஒன்னா இருந்தாவே கன்சீவ் ஆயிடுவாங்கன்னு. அது சில பேர்த்துக்கு ஒரு 10% தான் அது வந்து சக்சஸ் ஆகும், 10% பார்த்தீங்கன்னா சக்சஸ் ஆகாது. அது நம்ம எப்படி வந்து 100% சக்சஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஓவுலேஷன் டேன்னு இருக்கு, அந்த டேவில் ஒன்றா இருந்தாவே நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் டே எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ 28 days once வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் கரெக்டாக வரும்னா உங்களுக்கு ஓவுலேஷன் டே சொல்கிறேன். சப்போஸ் வந்து இரகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த் சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து Jan 3 வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிற டேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஓவுலேஷன் டே பார்த்தீங்கன்னா 17th. எப்படி நான் 17th சொல்கிறேன்னா, நீங்கள் Jan 3rd ÷2 போட்டிங்கன்னா நடுவில் 15th என்னவோ அதுதான் உங்களோட ஓவுலேஷன் டே. இப்போ அதான் உங்களோட சப்போஸ் வந்து சில பேர்த்துக்கு வந்து முன்னாடியே வரும் பின்னாடியே வரும், அதனால அந்த 15th முன்னாடி அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் 15th பின்னாடி ரெண்டு நாளும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கன்சீவ் ஆகிடணும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன டேலேருந்து 8th 19th வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கலாம், டெய்லியுமே இருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த அந்த ஓவுலேஷன் டேப்போ ஒன்றா இருந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் எந்த நாள் வந்து நீங்கள் ரெண்டு பேர் அந்த மந்தில் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி, இப்போ Jan 3rd வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கக்கூடாது. ஒன்றா இருந்தீங்கன்னா பாமான கரு கலையத்துக்கூட சான்ஸ் இருக்குது. 5 days கூட 3 days கண்டிப்பாக ஒன்றா இருக்கக்கூடாது. அதே சேம் டைம் நீங்கள் வந்து ட்ராவலும் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி இருந்தால் கன்ஃபார்மாக கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓவுலேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு சில வந்து ஆப்லாம் கூட இருக்குது, நிறைய ஆப்லாம் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.